بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون وقال الله تعالى أيضا إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله العظيم புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் அன்பிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள் தபஈ தாபிஈன்கள் மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்திய தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாகி நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரகாலத்தோடும் தியாச்சிக்காவுடைய நீத்தர் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு நம்முடைய வாழ்வில் எடுத்தும் இவைகளை விட்டு விலகி கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நலுவசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை எல்லாம் முஸ்லிம்களாக தெரிவு செய்து எமக்கென்று அல்லாஹ் சில விடயங்களை சுமத்தாட்டி இருக்கிறார். அதிலே ஒன்றுதான் சகோதரர்களே அமானிதம். அமானிதம் சுமந்தவர்கள் நாம். எம்மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் மறுத்து பூமி மறுத்து மலைகள் எல்லாம் மறுத்த அமானிதத்தை அல்லாஹ் எம்மீது சுமத்தாட்டி இருக்கிறார். அமானிதம் எனும் போது நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் அமானிதங்கள் மோசடி செய்யப்படக்கூடிய காலம். அமானிதம் என்றால் என்னவென்று கூட அதிகமானவர்களுக்கு தெரியாது. நான் சுமந்திருக்கும் அமானிதம் என்னவென்று தெரியாது. அமானிதத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தெரியாது. அமானிதத்துக்கு மோசடிகள் நடக்கக்கூடிய காலம்தான் நாம் வாழக்கூடிய காலம். அமானிதம் எனும் போது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அமல்கள் இபாதத்துகளிலும் அல்லாஹ் அமானிதத்தை வைத்திருக்கிறான். பொறுப்புகளிலும் அல்லாஹ் அமானிதங்களை வைத்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து அமானத்துன், தொழுகை என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதம். அல் கைலு வல் வஸ்னு அமானத்துன், அளவை நிறுவ என்பதும் அமானிதம். இவைகளெல்லாம் இபாதத். கொடுக்கல் வாங்கல் விடயம் முஆமலாத்தினும் வியாபாரம் விடயத்தில் கூட அல்லாஹ் அமானியத்தை வைத்திருக்கிறான். அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அளவை நிறுவ என்பதும் அமானிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை அமானிதம் என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானம், அதாவது ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் சிராத்தை கடக்காமல் நுழைய முடியாது. அந்த நேரத்திலே சிராத்தில் முஸ்தகீம் பாலத்துக்கு வலதுபுறத்தில் அல்லது இடதுபுறத்திலே அம்மாநிலத்தை அல்லாஹ் நிறுத்தாட்டுவார். அந்த அமானிதம் சொல்லுமாம், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்குமாம், அது யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்திலே கேட்குமாம், ஐன ஹுகூகி, என்னுடைய உரிமைகள் எங்கே,
என்னை நீ சுமந்தாயே, என்னை நீ பொறுப்படுத்தாயே, எங்கே அதற்குரிய கடமைகளை நீ நிறைவேற்றினாயா என்று அமானிதம் கேட்குமாம். உலகத்தில் அமானிதத்தை நிறைவேற்றி இருந்தால் அந்த நேரம் அமானிதம் கேட்கும் கேள்விக்கு தலை அசைத்து விட்டு போய்விடலாம். இல்லை என்றால் அமானிதம் அந்த மனிதனை நரகத்திலே தள்ளிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மிக முக்கியமானதுதான் சகோதரர்களே நாம் சுமந்திருக்க கூடிய அமானிதம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல் வதகூனு அமானாத்திக்கும் அன்தும் தஅலமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மோசடி செய்து விடாதீர்கள். அதுபோல உங்கள் மீது அல்லாஹ் சுமத்தாட்டினானே அமானிதம், இவைகளுக்கு மோசடி செய்து விடாதீர்கள். அமானிதங்களுக்கு மோசடி செய்ய வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன் அவ்வளவு மிக முக்கியம் அமானிதங்கள்? அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் பொறுப்புகளை சுமந்தவர்கள். எம்மீது அல்லாஹ் பொறுப்புகளை அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறார். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் நாளை மறுமையுடைய நாளையிலே நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். பொறுப்புகள் என்பது அமானிதம், அதனால் அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பார். மேய்ப்பை கொடுத்தானோ, பொறுப்புகளை கொடுத்தானோ அமானிதமாக, அவர்களிடத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான் கேள்வி எப்படி தெரியுமா, நீ அவரை பாதுகாத்தாயா அல்லது வீணடித்தாயா? என்னுடைய அமானிதங்களான பொறுப்புகளை பாதுகாத்தாயா வீணடித்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு மிக பயங்கரமான ஒன்றுதான் அல்லாஹ் என் மீது சுமத்தாட்டி இருக்கக்கூடிய அமானிதம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தை அமானிதமாக பொறுப்பெடுத்தார்கள். அடிக்கடி இந்த உம்மத்துக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அனைத்து உபதேசங்களையும் சொன்னார்கள். இந்த உம்மத்துக்கு நேர்வழி காட்டிக் கொண்டிருந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததுதான் அல்லாஹ்வுடைய சத்திய வேதம் குர்ஆன். அந்த சத்திய வேதம் குர்ஆன் சில நாட்கள் தடையாகிவிட்டது. இந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதரினால் பொறுக்க முடியாத கவலை. குறைஷி காவிர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை குத்தி ஆரம்பித்து விட்டார்கள். உன்னுடைய சைத்தான் உன்னை விட்டு விட்டார், உன்னை மறந்து விட்டார், உன்னை ஒதுக்கி விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே வசனத்தை இறக்குகிறான், வல்லஹா வல்லைலா சஜா மா வதஅக ரப்புக வமா கலா, நபியே உங்களுடைய ரப்பு உங்களை ஒதுக்கவில்லை மறுக்கவில்லை, அல்லாஹ் உங்களை தூரமாக்கவில்லை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதத்தை சுமந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக வேண்டி தன்னுடைய முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜும் ஒன்றுதான், ஒரே ஒரு ஹஜ்ஜி செய்தவர்கள். ஹஜ்ஜத்துல் வதாயிலே அரபாவுடைய மைதானம் வரை 9 ஒட்டுமொத்தமான 1400 சஹாபாக்கு, 140,000 சஹாபாக்களை ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து தன்னுடைய கஸ்வாவுக்கு மேலே இருந்து எல்லோருடைய காதுகளுக்கும் கேட்கும் அளவுக்கு, ஐயோ அன்னாஸ் இஸ்மாவு கவுளி, மனிதர்களே நான் சொல்லக்கூடியதை கேளுங்கள். இது எந்த தருணம்? அமானியத்தை முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கும் தருணம் இது. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு என்னென்ன விடயங்கள் சொல்ல வேண்டுமோ அனைத்தையுமே சொல்லி முடித்தார்கள். சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள் சஹாபாக்களுக்கு. அத்தனை உபதேசங்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாலை நேரமாகிறது வசனத்தை இறக்குகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் நிஅமத்துகளை பூர்த்தியாக்கி விட்டேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், என்னுடைய தீனை பூர்த்தியாக்கி விட்டேன். எதற்கு பின்னால்? அமானிதங்களை சம்பூர்ணமாக இந்த உம்மத்தினர்களுக்கு எத்தி வைத்த பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனம் இது. அமானிதம் பூர்த்தியாக நிறைவேற்றப்பட்டு விட்டது, அப்போதுதான் அல்லாஹ் தீனை பூர்த்தியாக்குகிறார்.
தீனை பூர்த்தியாக்குகிறார். நபியே, இதோ இன்றைய நாளோடு இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், நியமத்துகளையும் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை நான் பொருந்திக் கொண்டேன் என்ற வசனம் இறங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், நான் அமானியத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களுக்கு அமானியங்களை நிறைவேற்றி விட்டேனா யா ரசூலல்லாஹ், அஜைதல் அமானா, அமானியத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதன் பின்னால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி இஸ்லாம் பூர்த்தி என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். உமர் ரலியல்லாஹு அலைஹி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நிற்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள், ஏன் உமர் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்றால் இன்னவு லைஸ பஅதல் கமால் இல்லன் நுக்ஸான், குறைகள் தானே இதற்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் ஏற்படுத்துவார்கள் என்பதை நினைத்தழுகிறேன். அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், ஆனால் இதற்கு பின்னால் வரக்கூடிய உங்களுடைய உம்மத்தினர்கள் அமானிதத்தில் குறை செய்வார்கள் என்பதை நினைத்தழுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அழுகைக்கு காரணம் நாம் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அமானியத்தை நிறைவேற்றியதன் பின்னால் இஸ்லாத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கிறான். எப்படியோ நானும் நீங்கள் உண்மை இஸ்லாத்தில் மரணிக்க வேண்டுமாக இருந்தால் எம் இடத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானியங்களை பூர்த்தியாக்குங்கள். அமானியத்தில் குறையோடு மரணித்து விடக்கூடாது, அமானியத்தில் மோசடியோடு மரணித்து விடக்கூடாது. பொறுப்புகள் ஒவ்வொன்றும் அமானிதம், குடும்ப பொறுப்பு, மனைவி முதல் பிள்ளைகள் வரைக்கும் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார், அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அவர்களுக்கு சொர்க்க பாதை காட்ட வேண்டியது அந்த வீட்டுடைய தலைவன், ஒரு தந்தை ஒரு கணவனுடைய பொறுப்பை நிறைவேற்றி விட்டோமா சகோதரர்களே? இந்த அமானியத்தை நிறைவேற்றி விட்டோமா? ஒரு கடையுடைய முதலாளி, அவருக்கு கீழ் பலர்கள் வேலை செய்கிறார்கள், அமானிதம் சுமந்திருக்கிறார், ஒவ்வொருவரும் அமானிதம், அவர்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்துவது கடமை, செலுத்தினோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு சங்கங்களும் அவைகள் அல்லாஹ்வுடைய அமானிதங்கள், அவர்கள் அந்த அமானிதத்தை சுமந்திருக்கிறார்கள். இதுவும் உம்மத்துடைய பொறுப்புகளில் ஒன்றுதான். அந்த விடயத்தில் சரியாக நீங்கள் நடந்து கொண்டீர்களா? அமானிதமே இது, என்னுடைய ரப்பு என் மீது சுமத்தாட்டி இருக்கிறானே, இதில் பணம் வரும் போகும் பலர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரோடும் நான் நடந்து கொள்ள வேண்டிய விதம் எவ்வளவு அமானிதம், எவ்வளவு பெரும் பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று பயத்தோடு நிறைவேற்றினோமா? பயத்தோடு நிறைவேற்றினோமா? நம்முடைய வீட்டுக்குள் ஐந்து குழந்தைகள் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஐந்து பேர்களும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அவர்களுக்கு சொர்க்க பாதை காட்ட வேண்டியது அந்த வீட்டுடைய தாய் தந்தையுடைய பொறுப்பு, இன்று சரியாக நிறைவேற்றப்படுகிறதா? அமானிதம் மோசடி செய்யப்படுகிறது. பிள்ளைகள் உலகத்துக்காக வேண்டி வழிகாட்டப்பட்டிருக்கிறார்களே தவிர ஆகுராவுக்காக வேண்டி வழிகாட்ட பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் தான் நாளாந்தம் கேவலங்கள், நாளாந்தம் இழிவுகள், நாளாந்த இந்த சமூகத்துக்கு அடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதம் மறந்து விடாதீர்கள். சிராத்தை கடக்க வேண்டி இருக்கிறது. அந்த தருணம் மிக பயங்கரமானது. அந்த நேரத்தை நினைத்து அழாத சஹாபாக்கள் இருந்தார்களா? அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி தன் மனைவியுடைய மடியிலே தலையை வைத்து ஏன் அழுதார்கள்? அந்த சிராத்தை கடப்பேனா, தவறி விழுந்து விடுவேனா என்ற பயத்திலே அழுதார்களே. அவர்களுக்கெல்லாம் முஅத்தாவுடைய சஹாதத்தை கொடுத்தார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நாம் எமக்கு அல்லாஹ் தந்த அமானியத்தை நிறைவேற்றினோமா? நிறைவேற்றினோமா? நீதம் செலுத்துங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில். அது அன்பிலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாக்களிலாக இருந்தாலும் சரி, நீதம் செலுத்துங்கள். அதுபோல சமூகத்தின் ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானா, அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றிருந்தால் அது அமானிதம். அந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொறுப்பை யாருக்காவது கொடுத்து அவர்களை நியமித்தார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லுவார்கள் தெரியுமா, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் என்பார்கள். ஏன்? அல்லாஹ்வை பயந்த மனிதன் தான் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவார், அமானிதம் என்ற உணர்வோடு செயல்படுவார். சில பொறுப்புகள் என்பதை பதவிகளாக நினைத்திருக்கிறார்கள், பதவிகளாக. பொறுப்புகள் ஒன்றும் பதவி அல்ல, பொறுப்புகள் ஒவ்வொன்றும் அமானிதம் சகோதரர்களே, அமானிதம். ஒரு பாடசாலை, பாடசாலையின் பொறுப்பு என்பது அமானிதம். அதனுடைய அதிபர் உட்பட ஆசிரியர்கள் சுமந்திருக்கும் அமானிதம் அது.
அந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் சங்கங்கள் அனைத்தும் சுமந்திருக்கும் அமானிதம். அது உம்மத்தை உருவாக்கக்கூடிய இடம், உம்மத்தை வழிகாட்டக்கூடிய இடம். அந்த பொறுப்பை எடுத்தவர்கள் அவர்களுக்குரிய தெளிவையும் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டலையும் சரியாக காட்டவில்லை என்றால் நிச்சயம் அம்மாநிலத்துக்கு அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள். நிறைவேற்றி விட்டோமா? அல்லாஹ் சுமத்தாட்டிய அம்மாநிலத்தை சரியாக நிறைவேற்றினோமா? இன்று சில பாடசாலைகள் ஃபித்னாவின் பிறப்பிடமாக இருக்கிறது. ஃபித்னாவின் பிறப்பிடம். அங்கிருந்து அனாச்சாரங்கள் வெளியாகின்றன, அங்கிருந்து அசிங்கங்கள் கேவலங்கள் உம்மத்துக்கு இழிவுகள் வெளியாகின்றன. அங்கே தக்குவாதாரிகளை உருவாக்க முடியாது. இஸ்லாமிய பாடசாலை முஸ்லிம் மகாவித்யாலய ஏன் முடியாது? அமானிதம் என்று உணர்ந்திருந்தால் அவர்களுக்குரிய வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்கும். ஆடை கலாச்சாரம் முதல் அனைத்து கலாச்சாரங்களும் அழகாக காட்டப்பட்டிருக்கும். அமானிதம் என்று உணரவில்லை, அதனாலே அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமை, அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போல எம்முடைய நாட்டுக்கு ஒரு தேவை வருகிறது. நாட்டுக்கு ஒரு தேவை, ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டியது. எலெக்ஷன், ஒவ்வொருவரும் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சுமந்திருப்பது அமானியம். அவர்கள் சுமந்திருக்கும் அமானியத்தை சரியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். யார் நியாயமானவர், யார் நல்லவர், யார் சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுப்பார், யார் மூலம் சமூகத்துக்கு நலவு கிடைக்கும், தேடி போடுவதுதான் அமானியத்தை நிறைவேற்றுவதற்குரிய அடையாளம். இல்லை என்றால் அவரும் அமானியத்துக்கு மோசடி செய்து விட்டார். உங்களுடைய கரத்திலே ஒருவர் ஒரு சொத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு தெரியும் இது இவருடைய சொத்து என்று. அந்த சொத்து எவ்வளவு காலம் போனாலும் அது அவருடையதான். நாட்டு சட்டம் வேண்டும் என்றால், இன்ன கடைக்கு இத்தனை வருடங்கள் நான் பொறுப்பாக இருந்தேன் என்றால், அது அவருடையதாக இருந்தாலும் அது என்னுடையது. இன்று சில இஸ்லாமியர்கள் அது என்னுடையது என்று வாதாடுகிறார்கள், எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். நாளை மறுமைக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டி வரும், கொண்டு வர வேண்டி வரும். இது அவனுடைய அடுத்தவருடைய சொத்து அமானிதம், அடுத்தவருடைய மானம் அமானிதம், அடுத்தவருடைய உயிர் அமானிதம். சகோதரர்கள், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே சொன்ன உபதேசம். இது அடுத்தவருடைய சொத்து. யாருக்கு எது போக வேண்டுமோ, யாருக்கு எது ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைக்கப்பட வேண்டும். அவருக்குத்தான் ஒப்படைக்கப்பட வேண்டும், அவருக்குத்தான் ஒப்படைக்கப்பட வேண்டும். எடுத்த பொருள், ஒரு பொருளை எடுத்தோம் என்று வைங்க. உதாரணத்துக்கு மசிதுக்குள்ள வர்றீங்க, வந்தவரே ஒரு இடத்துல சேர் இருக்குது, கதிரை இருக்குது, அதை எடுத்து கொண்டு வந்து முன்னால போட்டு உட்கார்ந்தாரு, உட்கார்ந்து தொழுதுட்டா முடியா போயிட்டாரு வைங்க. அவர் அநியாயக்காரர், அவர் அநியாயக்காரர். என் தெரியுமா அநியாயத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வலு ஷைஃப் கைரி மௌதி, ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வைப்பதிருக்கிறதே அது அநியாயம். அதற்குரிய இடம் அது என்றால் அங்கேதான் வைக்கப்பட வேண்டும். எடுத்த இடத்தில் வைப்பதுதான் அதற்குரிய, அதற்குரிய அமானிதம் நிறைவேற்றுதல். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது என்றால் எந்த அளவுக்கு அமானிதம் விடயத்தில் கவனமாக இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய காலம் ஃபத்ஹு மக்கா கிடைக்கிறது, மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆசை கபாவுக்குள்ளே போய் தொழ வேண்டும். யாரிடத்திலே சாவி? பனு ஷைபா கூட்டத்திடம் சாவி. யார் வைத்திருக்கிறார்? உஸ்மான் இப்னு தல்ஹா. அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாது, உஸ்மான் இப்னு தல்ஹா வைத்திருக்கிறார். உஸ்மான் இப்னு தல்ஹா இருக்கிறாரே, அவர் ஒரு காபிரான மனிதர், முஸ்லிம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு கபாவுக்கு தொழுறதுக்கு ஆசையாக இருக்குது. சொன்னதோட சாவி யார்கிட்ட? முஸ்லிம்களோட கையில இல்லை, சஹாபாக்களோட கையில இல்லை. இப்ப என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று அலி ரதியல்லாஹு அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் தான் சாவி இருக்கிறது என்று தெரிந்து அதை பிடுங்குவதற்காக வேண்டி அதட்டினார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா என்ன செய்தார்? கபாவுக்கு மேலே ஏறிவிட்டார். அவர்களை பலவந்தமாக பிடித்து சாவியை பிடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அவனை திறந்து கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுதுவிட்டு வெளியிலே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீலமுள்ள ரப்பு இறக்குகிறான் வசனத்தை, இன்னல்லாஹு யஅமுருக்கும் அன் துஅதுல் அமானாதி இலா அஹ்லிஹா, யாரிடத்திலே அமானிதம் ஒப்படைக்கப்பட வேண்டுமோ அவர்களிடத்திலே இதை ஒப்படைத்து விடுங்கள். சுபஹானல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலி அந்த சாவியை எடுத்துக் கொண்டு வாருங்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா யாரு? முஸ்லிம் அல்ல, அல்லாஹ் நீதமானவன், நீதமானவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான் இப்னு தல்ஹாவை அழைத்தார்கள், உஸ்மான் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த சாவி உங்களுடைய கையில் தான் இருக்கு. சுபஹானல்லாஹ். நீதமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதமான மார்க்கம் இஸ்லாம். எடுத்து சொல்லுங்கள் அந்நிய சமூகத்துக்கு, இதுதான் எம்முடைய மார்க்கம். நீதத்தை போதித்த மார்க்கம் இது. அடாவடித்தனம் அக்கிரமம் உள்ள மார்க்கம் அல்ல. கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் இப்னு தல்ஹா, என்றுமே உங்களிடத்தில் தான் இந்த சாவி இருக்கும் கயாமத்து வரைக்கும். உஸ்மான் இப்னு தல்ஹா பார்க்கிறார் எவ்வளவு நீதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம். உடனே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர், சாட்சி சொல்லுகிறேன் என்று உடனே இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார். நீதம் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, உங்களிடத்தில் யார் யாருடைய அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டதோ, எத்தனை வருடங்கள் போனாலும் நீங்கள், உங்களுக்கு மரணம் நிச்சயம், ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயம். மரணத்துக்கு பின்னாலும் அந்த சொத்து பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் வாரிசிடத்திலே சொல்லிவிட்டு நீங்கள் மரணிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மரணம் கூட நிம்மதியாக இருக்காது. அதனால் அமானிதம் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பொறுப்புகள் ஒவ்வொன்றும் அமானிதம், சொத்துகள் அடுத்தவருடைய சொத்துகள் ஒவ்வொன்றும் அமானிதம். அதுபோல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய பொறுப்பும் அமானிதம். அல்லாஹ் தந்திருக்கிறார் அமானிதம், இதற்கென்று தகைமை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு யார் தகுதியானவர்கள், அந்த தகுதியானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கூட நிர்வகிக்க முடியும், நிர்வகிக்க முடியும். அல்லாஹ் ஒப்படைத்த பொறுப்புகள் அமானிதம் என்று உணராதவர்கள் எந்த ஒரு தலைமைத்துவத்துக்கும் தகுதியானவர்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. அப்படியானவர்கள் அமர்த்தப்படுவார்களாக இருந்தால், உலகத்துடைய தராதரங்களை வைத்து அமர்த்தப்படுவார்களாக இருந்தால், தெரிவு செய்யப்படுவார்களாக இருந்தால், அவர்களை தெரிவு செய்த ஒவ்வொருவரும் அநியாயக்காரர்கள், ஒவ்வொருவரும் அநியாயக்காரர்கள். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து, உஸ்மான் இப்னு தல்ஹா, உங்களிடம் இருந்த இந்த சாவியை யார் நான் ஒப்படைத்ததன் பின்னால் பிடுங்குவார்களோ அவன் தான் அநியாயக்காரன் என்றார்கள். அதனால் அடுத்தவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு எம்முடைய பொறுப்பு, எம்முடைய பொறுப்பு. அதுபோலதான் பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் மேலே சொன்னது போல குடும்ப பொறுப்பு, பாடசாலை பொறுப்பு, சங்கங்களுடைய பொறுப்பு, அதே போல மஸ்ஜிதுடைய பொறுப்பு, இவைகள் ஒவ்வொன்றும் அமானிதம். இவைகளை சரியாக நிறைவேற்றும் நாளை மறுபடியும் அல்லாஹ் எம்மை எல்லாம் அமீன்களுடைய கூட்டத்தில் எழுப்பாட்டப்பட வேண்டுமாக இருந்தால், நம்பிக்கையானவர்கள் அமானிதத்தை நிறைவேற்றியவர்களின் கூட்டத்தில் எழுப்பாட்டப்பட வேண்டுமாக இருந்தால், நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் அமானிதங்களை சரியாக நிறைவேற்றும் வல்லவன் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னித்து அமானிதங்களை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தின் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாரெல்லாம் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்துடியா அல்லாஹ். நீ என் மீது சுமத்தாட்டிய அமானியங்கள் ஏதாவது குறை செய்திருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். பெண்களை நீ எமக்கு அமானிதமாக தந்தாயா அல்லாஹ், பெண் குழந்தைகளை அமானிதமாக தந்தாயா அல்லாஹ், அவைகள் விடயத்தில் ஏதாவது குறை செய்திருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். எம்முடைய பிள்ளைகளை நீ அமானிதமாக ஒப்படைத்தாயா அல்லாஹ், குறைகள் செய்திருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். எம்மை இந்த உம்மத்துக்கு ஏதோ ஒரு பொறுப்பில நீ என்னை அமர்த்தினாயா அல்லாஹ், தெரிவு செய்தாயா அல்லாஹ். அந்த நேரம் ஏதாவது குறை செய்திருந்தால் எம்மை மன்னித்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இம்மனைவரை கபூல் செய்வாயாக. அமானிதம் விஷயத்தில் பயந்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிடிய அல்லாஹ். நாளை அந்த சராத்தில் முஸ்தகீமுடைய பாலத்திலே வலதல்லது இடது புறத்தில் அமானிதம் இருக்குமே, அந்த நேரம் அமானிதம் எம்மை வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ். எமக்கு எதிராக அந்த இடத்திலே நடந்து எம்மை நரகத்தில் தள்ளிவிடக் கூடாது யா அல்லாஹ், அது எம்மால் தாங்க முடியாது ரப்பே. எனவே அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக எம்மை கபூல் செய்வாயாக, நல்லவர்களாக வாழ வைத்தது யா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. எங்கெங்கே இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கின்றவோ அனைத்தையும் முன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். முக்கியமாக காசாவுடைய நிகழ்வு ரப்பே, அதாவது மரத்தில் இருந்து விழும் இலையை கூட நீ உன்னிப்பாக பார்க்கிறாய் என்றால், உனக்காக வேண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி சுஜூதிலே படுத்து உன்னிடத்தில் மன்றாடக்கூடிய காசாவுடைய மக்களுடைய அலறல்கள், அழுகைகள் உனக்கு மறைவானதல்ல, அவர்களுக்கு உன்னுடைய அவசரமான வேகமான உதவியை கொடுத்துடியா அல்லாஹ். அவர்களுக்கு எதிராக எங்கெங்கே சூழ்ச்சிகள் நடக்கின்றனவோ யா அல்லாஹ், அனைத்து சூழ்ச்சிகளும் உனக்கு மறைவானது
கிடையாது கிடையாது யா அல்லாஹ், அனைத்தையும் நீ செயலிலக்கு வைத்து விடு, அனைத்தையும் நீ முறியடித்து விடு, அனைத்தையும் குட்டிச்சோராக்கி விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எதிராக யார் செயல்படுகிறார்களோ அந்த இஸ்ரவேலர்களை இந்த மிம்பரிலே இருந்து ஜும்மாவுடைய நாள் உன்னிடத்தில் படைக்கிறோம் யா அல்லாஹ், அவர்களுக்குரிய கூலியை நீயே கொடுத்து விடு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, மனைவரை பொருந்திக் கொள்வாயாக, நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். எம்முடைய சந்ததிகளை கபூல் செய்வாயாக, சாலிகானவர்களாக கண்குறிச்சியானவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எம்முடைய முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்தி மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை கொண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.